ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நடைபெற்ற 45 பொது தேர்வுகள்லையும் இந்த இலக்கண குறிப்பறுதல் இந்த டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெயரச்சம் இந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெயரச்சம் அப்படின்னா என்னென்னா, ஒரு வினைச்சொல்லானது பெயர்ச்சொல்லை கொண்டு முடியுமாயின் அது பெயரச்சம் ஆகும். ஒரு வினைச்சொல்லானது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா படித்த மாணவன், வந்த வாகனம், தந்த பணம், கண்ட கனவு, சென்ற நாட்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த படி அப்படின்றது பார்த்திங்கன்னா வினை, மாணவன் இது வந்து பெயர்ச்சொல். இப்போ இந்த படித்த மாணவன், இந்த படி, வந்த, தந்த, கண்ட, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வினை செய்கிறதுனால அது வினைச்சொல். இது வந்து மாணவன், வாகனம், பணம், கனவு இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் பெயர்ச்சொல்னு நம்ம சொல்லுவோம். சப்ஜெக்ட்டு வெர்பு இந்த மாதிரி தான். இது வினைச்சொல்னா வெர்பு, இந்த மாதிரி பெயர்ச்சொல்னா சப்ஜெக்ட். ஓகேவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி படித்த மாணவன், படித்தன்கிறது இப்போ வினைச்சொல், இது வந்து பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு பாருங்கள், மாணவன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி முடிஞ்சதுனா தான் இதை பெயரச்சம்னு சொல்லுவோம். படித்த மாணவன், வந்த வாகனம், தந்த பணம், கண்ட கனவு, சென்ற நாட்கள், இதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த படித்த, வந்த, தந்த, கண்ட, சென்ற, இதுதான் வந்து பெயரச்சம்னு சொல்லுவோம். இந்த பெயரச்சத்தை எப்படி எளிதாக கண்டுபிடிப்பது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படித்த மாணவன், வந்த வாகனம், தந்த பணம், கண்ட கனவு, சென்ற நாட்கள் போன்ற வாக்கியங்களை கொடுத்து இதன் இலக்கண வகை என்ன என்று கேட்டால், நீங்கள் முதலில் உள்ள இந்த படித்த, வந்த, தந்த, கண்ட, சென்ற இதை கணக்கிட்டு தான் பெயரச்சம்னு நம்ம சொல்லணும். இதை எப்படி கணக்கிடுறோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படித்த லாஸ்ட் எழுத்து பார்த்திங்கன்னா தேன்னு ஆங்கிற சவுண்டில் முடிஞ்சிருக்கு பாருங்க, வந்த, சென்ற, இதெல்லாம் ஆ எனும் சத்தத்தோடு முடியும். இந்த மாதிரி முடிஞ்சால் தான் இது வந்து பெயரச்சம். இப்போ இதில் வந்து த இதை பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் ஆனு பிரிக்கலாம். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டில் ஆன்னு முடிஞ்சிருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஆ எனும் சத்தம் ஒழித்தால் அது பெயரச்சம் தான் என முடிவெடுத்து கொள்ளவும். இப்போ பெயரச்சத்தோட வகைகளை பார்க்கலாம். திரைநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், ஈரியட்ட எதிர்மறை பெயரச்சம்னு நான்கு வகையில் பெயரச்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து திரைநிலை பெயரச்சம்னு பார்ப்போம். திரைநிலை பெயரச்சம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே மீனிங் வருது பாருங்க, தெரிநிலை, அதாவது தெளிவாக காட்டும், காலத்தை வெளிப்படையாக காட்டி, அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டி அச்சொல் முடியாமல் நின்று பெயர்ச்சொற்களை கொண்டு முடிந்தால் அது தெரிநிலை பெயரச்சமாகும். இது மூன்று காலங்களிலும் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன், படித்த மாணவன், இது பார்த்திங்கன்னா இறந்த காலம், படித்த அது இறந்த காலத்தை காலத்தை காட்டுறது பார்த்திங்களா இறந்த காலம்னு. அதே மாதிரி படிக்கின்ற கின்றுன்னு வந்திருக்கு, அப்போ அது நிகழ்காலம், நிகழ்காலத்தை காட்டுது. அடுத்தது படிக்கும் மாணவன், இது வந்து படிக்கும்னு எதிர்காலத்தில் படிக்கிறது, ஸோ இது வந்து எதிர்காலத்தை காட்டுது. இந்த மாதிரி காலத்தை தெளிவாக காட்டுனது அச்சொல் முடியாமல் நின்று பெயர்ச்சொற்களை கொண்டு முடிந்தால் அது தெரிநிலை பெயரச்சம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா குறிப்பு பெயரச்சம், இது வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் ஒரு செயலை உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி பெயர்ச்சொல்லாக முடிந்தால் அதுவே குறிப்பு பெயரச்சம் எனப்படுகிறது. இது வந்து பண்பை மட்டும்தான் உணர்த்தும். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நல்ல பையன், கரிய உருவம். நல்ல பையன், நல்லங்கிறது ஒரு பண்பு, ஒரு குணம். அதே மாதிரி கரிய, இது வந்து ஒரு கலர். இந்த மாதிரி பண்பை மட்டும் உணர்த்தி பெயர்ச்சொல்களை கொண்டு முடிந்தால், இங்கே பையன், இங்கே உருவம்னு முடிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்தால் இது வந்து குறிப்பு பெயரச்சம் எனப்படும். ஓகேவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், பாடாத பைங்கிளி, கேட்காத செவி, பேசாத பெண், இந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை மட்டுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு எதிர்மறை வாய்ன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ எதிர்மறைன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆவை கொண்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா, பாடாத, கேட்காத, பேசாத, இத்து ப்ளஸ் ஆல வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து இந்தாண்ட பெயர்ச்சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்குன்னா பைங்கிளி, செவி, பெண், இந்த மாதிரி பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்தால் இது எதிர்மறை பெயரச்சம் எனப்படும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், இதுலேயே மீனிங் இருக்குது. ஈறு கெட்ட எதிர்மறையாக இருக்கணும், அதே மாதிரி லாஸ்ட் எழுத்து கெட்டிருக்கணும், அது வந்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவோம். இது வந்து ஆ என்னும் விகுதியால் முடியும் ஆவண்ணம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பாடா பைங்கிளி, பொய்யா மொழி, வாடா மலர், பேசா வாய், சிந்தாமணி,
மாறா அன்பு, செல்லா காசு, தேரா மன்னன் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பாடாத பைங்கிளி, பொய்யாத மொழி, வாடாத மலர், பேசாத வாய், சிந்தாத மணி, மாறாத அன்பு, செல்லாத காசு, தேராத மன்னா இந்த மாதிரி வரணும். ஆனால் இந்த தேன்கிற எழுத்து வந்து அங்கே வந்து இல்லை. ஸோ அதை தான் வந்து 8+ ஆன் இங்கே பிரித்து காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதில் வந்து ஆவில் இந்த தேவை மட்டும் பாடாத பைங்கிலையில் தா போயிருச்சுன்னா மீதி உள்ள இந்த டாவில் வந்து 8+ ஆன் பிரித்தா ஆவண்ணா சவுண்டு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இது வந்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ சில பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்கேன், இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ட கனவு இது வந்து என்ன பெயரச்சமோ, அப்படி பெயரச்சம்னா என்ன பெயரச்சம் அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். படித்த மாணவன், நல்ல பையன், பாடாத பைங்கிலி, பேசா வாய், இதெல்லாம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி ஈஸி டு அச்சீவ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.